வெல்கம் டு வணி சேனல். இப்போ ஹார்லிஸ் தான் செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற ஒரு அஞ்சே பொருளை வச்சு ஹார்லிஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, ஹார்லிஸ் செய்யறதுக்கு சம்பா கோதுமை மாவு தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 200 கிராம் சம்பா கோதுமை மாவு, இதை அடுப்பில் வானில் வச்சு தீயை சீராக வச்சுக்கணும். சீராக வச்சுட்டு இந்த மாவு ஒரு டம்ளர் மாவு எடுத்து அதை கொட்டி நல்லா வறுத்துக்கலாம். மாவு நல்லா வறுப்படணும், தீயை விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஒரு 50 கிராம் மல்லாட்டை எடுத்து இதையும் தீ விடாமல் வறுத்து தட்டில் கொட்டி நல்லா ஆறந்ததுக்கப்புறம் இந்தமாதிரி தோல் எடுத்து வச்சுக்கலாம். பாதாம் பயிர் ஒரு 50 கிராம் பாதாம் பயிர் எடுத்து ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு காய வச்சு வச்சுருக்கேன். இதில் ஒரு டம்ளர் சுகர், ஒயிட் சுகர் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு இந்த மல்லாட்டை பருப்பு பாதாம் பருப்பும் அதில் போட்டுட்டு ஒரு 15 ஏலக்காய் தோலை எடுத்துட்டு விதையை மட்டும் அதோட போட்டு எல்லாம் பல்ஸில் விட்டு அப்படியே அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் ஓட விட்டோம்னா எண்ணெய் கசிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் ஒரு சுற்று விட்டு ஒரு நிமிடம் போட்டு எடுத்து இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாம். நம்ம இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறனாக்கா நல்லா சளிச்சு எடுத்துட்டு திரும்பவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே போட்டு கொடுக்கலாம். நம்ம பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தாக்கா இதை இதையும் மிக்சியில் போட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவையும் எடுத்து அதில் அதோட சேர்த்துக்கலாம். இது வந்து கட்டி இல்லாத எடுத்துக்கணும். அந்த பாதாம் மல்லாட்டெல்லாம் அரைச்சி எடுத்தது கிண்டி விட்டுட்டு அந்த கோதுமை மாவை எடுத்து அதோடைய சேர்த்து நம்ம நல்லா கை வச்சு அதை கலந்து விட்டுக்கலாம். ஸ்பூனால் கிளறி விட்டோம்னாக்கா அது கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நம்ம கை வச்சு நல்லா அதை கிளறி விட்டோம்னா கட்டி இல்லாமல் இருக்கும். இது கூட வந்து ஒரு 200 கிராம் அமுல் பால் பவுட்ரு அதையும் அதோட கொட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம கோதுமை மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம பால் பவுட்ரும் அதில் சேர்த்துக்கணும். அதையும் அதோட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். நம்ம போய் கடையில் போய் அதிகமாக பணம் கொடுத்து ஹார்லிக்ஸ் வாங்க தேவையில்லை. அது எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும்னு தெரியாது. இதேமாரி நம்ம வீட்லேயே செஞ்சோம்னாக்கா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அந்த பால் பவுட்ரையும் போட்டு அதோட நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டு இப்போ நம்ம வீட்லேயே ரெடி பண்ண ஹார்லிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. டெய்லி மார்னிங் வந்து உங்கள் பசங்களுக்கு இது ஒரு கிளாஸில் வந்து வெல்லம் இல்லைன்னா சுகர் இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று போட்டு ஒரு ஸ்பூன் இந்த ஹார்லிக்ஸ் பவுடரை பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மலாம் சின்ன வயசில் இருக்கும் போல ஹார்லிக்ஸ் டப்பா வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாலே போதும். எப்போல்லாம் நம்ம கிச்சன் பக்கம் போகிறோமோ அப்போல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வாயில் அள்ளி போட்டுப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹார்லிக்ஸ். சின்ன வயசுலலாம் இந்த பொட்டி கடையிலலாம் 5 ரூபீஸ்க்கு வந்து ஹார்லிக்ஸ் மாதிரியே ஒரு பாட்டில் இருக்கும். அந்த பாட்டிலில் இந்த ஹார்லிக்ஸ் போட்டு 5 ரூபீஸ்க்கு வந்து விற்பாங்க. சும்மா சும்மா கடையில் போய் அந்த 5 ரூபீஸ்க்கு அந்த ஹார்லிக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம் அந்த டேஸ்ட்டுக்காக. இதே மாதிரி நம்ம ஹார்லிக்ஸ் பவுடர் வந்து வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கடையில் போய் வாங்கணும்னு அவசியமே இருக்காது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஹார்லிக்ஸ் பவுடர். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அளவு ஹார்லிக்ஸ் பவுடர் செஞ்சு இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டெய்லியும் உங்களுக்கு எடுத்து மில்கில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.